வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார் எல்இடி அண்ட் டிஜிட்டல் ஸ்விட்சை வந்து எப்படி கோட் பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு கீவேர்ட்ஸ்ல போய் எல்இடி பார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்க ஃபேவரட் கலர் எடுத்துக்கோங்க. எனக்கு கிரீன் கலர் ஃபேவரட்னால கிரீன் கலர் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி போய் கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிரர் எஃபெக்ட் கொடுக்கேன். ஒய் மிரர், இப்படி மிரர் எஃபெக்ட் கொடுக்கும்போது ஒன்த் பின் வந்து கீழே வரும், டென்த் பின் வந்து மேலே போயிடும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக கனெக்ஷன் விடுறதுக்காக நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே வச்சு கனெக்ஷன் கொடுத்தாலும் பண்ணலாம், ஆனால் ஜஸ்ட் அது கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கனெக்ஷன் கொடுங்க. இதே சிம்லர் கனெக்ஷன் தான், வரிசையாக அந்த டென் லைன்ஸ்க்கும் அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இதை கனெக்ஷன் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, டெர்மினல் மோடில் போய் கிரவுண்ட் எடுக்கும். கிரவுண்ட் எடுத்து அதை பிளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு அவட டென் பின்னையும் கிரவுண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதான், இதுதான் ஜஸ்ட் பார் எல்இடியோட கனெக்ஷன். இதுக்கு வாங்க கோடிங் அடிக்க போகலாம். நான் ஆர்டினோ கோடிங் விட்டவங்க வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன சொல்கிறோம், கோட் அடிக்கணும்னா இன்ட் டி ஈக்குவல் டு 1000 அப்படின்னு டைப் பண்ணுறோம். இதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறோம் குளோபலாக. அப்போ வந்து இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 10 பின் இருக்குது, அந்த 10 பின்னை வந்து பின் மோடு அப்படின்னு போட்டு அவுட்புட் அவுட்புட்னு நான் டைப் பண்ண முடியாது. அதுக்காக சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கன்னு பாருங்க, 1லேருந்து 10 அடிக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்ட் 1லேருந்து கரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போ எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார் லூப்பில் வந்து ஒன்று ஒன்றா இன்சைஸ் ஆகி அது வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம். அதை அந்த இடத்துல கோட் பண்ணுறேன். இது வந்து ஆன்லைனில் வந்து கோடிங் முடிஞ்சிட்டு இது ஈஸியான வேலை. பின் மோடு எக்ஸ் கமா அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பில் வாங்க. அதுலேயே இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று ஒன்றா நமக்கு வந்து க்ளோ ஆகணும், அதே கான்செப்ட் தான் திருப்பி யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு 1லேருந்து அப்படியே வரிசையாக க்ளோ ஆகிட்டே மேலே வரணும். நான் அப்படி டைப் பண்ணுறேன், அதை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் வந்து க்ளோ ஆகிற மாதிரி டைப் பண்ணுறப்போம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நமக்கே தெரியும், ஒரு எல்இடியை க்ளோ பண்ணால் கமாண்ட் வந்து டிஜிட்டல் ரைட், அதுதான் இப்போ டைப் பண்ணுறேன். டிஜிட்டல் ரைட், அப்புறம் ஐ கமா போன இதில் வந்து ஹைன்னு டைப் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக 1னு டைப் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து ப்ரொஃபஷனலாக எதுவும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைப் பண்ண கருவி வச்சுன்னா இப்படி 1 இல்லாட்டி 0 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, அதுவுமே ஒர்க் ஆகும். இப்போ டிலே கமா டி, இதுதான் அது. அங்கே உள்ள இதை வந்து நம்ம வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டீன்னு போட்டிருந்தா அந்த இடத்துல 1000 டிக்ளேர் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, அது ஹை அமௌண்ட்டை ரீச் ஆகணும், 10 ரீச் ஆனோடனே நம்ம வந்து அப்படி டிக்ரீஸ் ஆகணும். அதாச்சு லைட் வந்து ஆஃப் ஆகணும் டைப் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஈக்குவல் 10 ஆனோடனே என்ன சொல்கிறோன்னா, ஃபார் லூப்னு போட்டு அடுத்து ஒரு ஜே ஈக்குவல்னு டைப் பண்ணுறேன். வேறு வேரியபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஷன் வராதுங்க, வேறு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அதே ஐன்னு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து ஜே ஈக்குவல் டு 10, இப்போ ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1, ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். அது அப்படியே அந்த எல்இடி ஃபுல்லாக ஹையாக ஆகி எரிஞ்ச அப்புறம் ஃபுல்லாக லோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது வந்து குறிப்பிட்ட டைம் அடிக்கு தான் ஆஃப் ஆகணும். அதுக்கு நம்ம எப்படின்னா டிலே கால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், டிலே ஆஃப் டி அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல 1000 இன்ச்சஸ் ஆயிரும். இப்போ புரிய இதோட யூஸ் என்னென்னு, கோட் யூஸபிலிட்டி வந்து கம்மி பண்ணதுக்கு தான் இப்படி ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணோன்னா அவங்க ப்ரோடியஸில் போய் இந்த கோடிங்கை வந்து டம்ப் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் எங்கே இருக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆடியோ ஒர்க் ஷாப்பில் போட்டுருக்கேன். பார் எல்இடி ஸ்டாண்டர்ட் ஹெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வந்து எல்இடி வந்து க்ளோ பண்ணுற மாதிரி செட் கோட் பண்ணோம். அதுமாதிரி அசெண்டிங் ஆர்டரில் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி க்ளோ ஆகிட்டே இருக்குது. அது வந்து கடைசியாக ஒரு இஃப்லு போட்டிருந்தோம் நான் இருக்கா, இஃப்ல வந்து 10 ரீச் ஆனோன்னா அதுமாதிரி ரிவர்ஸில் வச்சு டிசைனிங் ஆர்டரில் வந்து ஆஃப் ஆகிட்டே வரும் லைட்டு அப்படின்னு செட் பண்ணோம். இதுதான் அந்த கோடிங், நல்லா அழகாகவே ஒர்க் ஆகுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அடுத்து என்ன சொன்னால், டிஜிட்டல் ஸ்விட்சு
அவங்களுக்கு வந்து சொல்லி தரேன் அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க, டிஐக்கான் எடுத்து பண்ணிட்டு அது சுவிட்சுன்னு டைப் பண்ணுங்கள். அதே நிறைய சுவிட்ச் வரும், அந்த சுவிட்சுன்னு அது போதும், அதை வந்துட்டு ஓகே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ நான் ஜீரோத் பின்ல வந்து கனெக்ட் பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணி அதையும் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த பார் எல்இடி வச்சு ஒர்க் பண்ணலாம், அது டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு, அதனால் ஜஸ்ட் இப்போ ஒரு எல்இடியை மட்டும் எடுத்துக்கலாம். சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒரு எல்இடி டைப் பண்ணி க்ரீன் கலர் எல்இடி எடுத்துக்கிறேன், எடுத்து அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு வாங்க இப்போ கோடிங் டைப் பண்ணலாம். இந்த கோடு தான் அப்படியே பார் எல்இடிக்கு யூஸ் பண்ணலாம். பார் எல்இடியை வந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த கோடை அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல அவ்வளோவா. ஆனால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வேணால் என்னென்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இதுக்கேற்ற மாதிரி கோடை மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டினில் தான் அவுட்புட்டு, அதான் டேட்டினில் அவுட் புட் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஜீரோ வந்து நம்ம இன்புட்டாக வச்சுருக்கோம், அதனால் ஜீரோ கமாய் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். சுவிட்சு தான் நமக்கு இன்புட்டு, அதை போடும்போது அங்கே எல்இடி க்ளோ ஆகணும், அதனால் நம்ம இப்படி கமெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது தேவையில்லை, இதை வந்து கமெண்ட் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடும் தேவையில்லை, இதையும் கமெண்ட் லைன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா கமெண்ட் லைன் ஆகிடும், அது ஒரு கோடு அப்படி ஒரு உரமாக இருக்கட்டும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதெல்லாம் பார் எல்இடி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இப்போ என்ன கோட் அடிக்கணும்னா இஃப்னு போட்டு டிஜிட்டல் ரீட், அது நான் இன்புட்டை ரீட் பண்ணனாலே டிஜிட்டல் ரீட் அப்படின்னு யூஸ் பண்ணால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் டிஜிட்டல் ரீடு எத்தனாவது பில்லில் வந்து ரீட் பண்ணுறோம்னா ஜீரோ, ஜீரோ பில்லில் தான் இந்த சுவிட்ச் இருக்குது, அதை ரீட் பண்ணுறோம். அது எப்படி ரீட் பண்ணுறோம்னா, ஒரு சுவிட்ச் வந்து ஹையாக இருக்கும் போது எனக்கு வந்து இந்த எல்இடி க்ளோ ஆகணும், அதான கான்செப்டாக. அதனால் அந்த சுவிட்ச் ஹையாக இருக்கும் போது அதுக்கு என்ன கமெண்ட் அடிக்கணும், டிஜிட்டல் ரைட் டேட்டின் கமா அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை கம்பைல் பண்ணிக்கோங்க. கம்பைல் ஆகிட்டு நம்ம ப்ரோடியஸில் போய் டம்ப் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணுவேன், அந்த ஃபைலை எடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே எடுத்துக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு வந்து எந்த ஒரு ரோல் இருக்காது, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், லோனால லைட் க்ளோ ஆகலை. இப்போ வந்து ஹைனால இப்போ லைட்டுக்கு க்ளோ ஆகுது, அவ்வளோதான். இது சிம்பிள் தான். இது இந்த கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான், ஆனால் பார் எல்இடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுவோம். இதில் இந்த கோடு பாலியல் ட்ரீட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ.